அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பிரியமானவர்களே, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இதுதான் நம்முடைய தியான வசனம். அறிவு, என்ன அறிவு? தேவனை குறித்த அறிவு. அடுத்து நம் எதிரியாகிய சாத்தானை குறித்த அறிவு. இந்த ரெண்டு அறிவும் நமக்கு வேணும், அப்பதான் நம்ம வாழ முடியும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். எப்படி சங்காரமாகிறார்கள்? யார் சங்காரம் பண்ணுவா? பொல்லாத பிசாசு. அவன் தன்னுடைய தந்திர வலையில கர்த்தருடைய ஜனங்களை மாட்டி போட்டு சங்காரம் பண்ணி விடுவானா? அறிவு இருந்தா தப்பிச்சிருவோம், அறிவு இல்லாதவங்க மாட்டிக்கிடுவாங்க. என்ன அறிவு? தேவனை குறித்த அறிவு, பிசாசின் தந்திரங்களை குறித்த அறிவு. ரெண்டும் வேணும் பிரியமானவர்களே. தேவனை குறித்த அறிவு இல்லைன்னா அவருக்கு ஊழியமும் செய்ய முடியாது. அப்படியாய் ஊழியம் செய்து ஊழியத்தில் தோற்று போவாங்க பிரியமானவர்களே. ஆதலால் தேவனை குறித்த அறிவு, எதிரியாகிய பிசாசை குறித்த அறிவு நமக்கு தேவை. அடுத்து தேவன் சொல்கிறாரு, என்ன குறித்த அறிவை நீ பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படணும். நீ ஆசைப்பட்டு என்ன செய்யணும்? வேத தியானத்தின் மூலம் அதை பெற்றுக்கொள்ளணும். என் வேதத்தை நீ மறந்தா நான் உன் பிள்ளைய மறந்து விடுவேன். எவ்வளோ ஒரு பயங்கரமான வார்த்தை பாருங்க பிரியமானவர்களை. நிறைய குடும்பத்தை நான் பார்த்துருக்கிறேன். வேதத்தை நேசிக்கிற மனிதர்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கிறத நான் பார்க்குறேன். என்னுடைய அனுபவத்தில் நான் அதை பார்த்துருக்கிறேன். அநேக குடும்பங்கள் அவர்களுடைய பெற்றோர், அவர்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டி எல்லாம் வேதத்தை நேசித்திருப்பார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நல்வாழ்வு வாழ்வதை நான் அதிகமாய் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதனால் வேதம்தான் நமக்கு அறிவை உண்டாக்கும், தேவனை குறித்த அறிவை கொடுக்கும். பொல்லாத பிசாசு எதிராளியை குறித்த அவனுடைய தந்திரங்களை குறித்த அறிவை உண்டாக்கும். ஆதலால் வேத வசனங்களை கருத்தோடு நாம் தியானித்து தேவனை குறித்த அறிவை நாம் பெற்றுக்கொள்வோமா? பொல்லாத பிசாசினுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொண்டு நம்ம தப்பித்துக் கொள்வோமா பிரியமானவர்களே? ஆதலால் அறிவு என்று கர்த்தர் நமக்கு அருள் செய்கிறார். அப்பா பிதாவே, உம்மை குறித்த அறிவும் பொல்லாத பிசாசை குறித்த அறிவையும் உம்முடைய வசனங்களின் மூலம் நாங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ள உதவி செய்ய. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் தினம் வெளியிடுகிற வேத தியானம், அதை நீங்கள் காண தவறாதீர்கள். அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துதாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார்.